ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம கேட்க போகிறது ஒரு அக்பர் பீர்பல் கதை. இந்த கதையோட தலைப்பு ஆந்தைகளின் மொழி. ஒரு நாள் காலையில் அக்பர் பார்த்த உடனேயே அவர் அன்று என்ன செய்ய போகிறாருன்னு பீர்பலுக்கு தெரிய வந்தது. குதிரை சவாரிக்கேற்ற உடையை அவர் அணிந்து இருந்தார். வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை பார்த்துட்டு இருந்தார். அவர் வேறு எங்கும் பார்க்காமல் ஆயுதங்கள் மீது கவனமாக இருந்தார். அன்னைக்கு அக்பர் வேட்டையாட திட்டமிட்டிருக்காருன்னு பீர்பல் புரிந்து கொண்டார். வேட்டையாடுவது அக்பருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் வேட்டையாடுவது பீர்பலுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை எப்படி தடை செய்வது அப்படின்னு அவர் யோசிச்சார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட கவனத்தை ஆயுதங்களில் இருந்து பீர்பல் மீது செலுத்தினார் அக்பர். நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியுமான்னு கேட்டாரு. மற்றவர்களோட மனதில் என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பீர்பல் பதில் சொன்னாரு. பொய் சொல்லாத பீர்பல், நான் என்ன செய்ய போறேன்னு உனக்கு நல்லா தெரியும். வேண்டுமென்றே தெரியாதது போல் நடிக்கிற. மிதமான குளிர் வீதம் இந்த காலை பொழுதுல வேட்டையாட சென்றால் எவ்வளவு நல்லா இருக்கும். உன் கருத்து என்னன்னு கேட்டாரு. தங்களின் கருத்து என்னுடைய கருத்து அப்படின்னு பீர்பல் சொன்னாரு. அப்படின்னா நீயும் என்னோட வேட்டையாட வரணும். கேட்ட உடனே பீர்பல், தங்கள் கட்டளைப்படி நடக்க நான் சித்தமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான். பீர்பல், நீ என்னோட இருந்தா எனக்கு களைப்பே தெரியாது. நாவில் உனக்கு இத்தனை வலிமை இருக்கு, ஆனால் உடலில் கடவுள் உனக்கு என்ன வலிமை கொடுத்துருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியே ஆகட்டும் பிரபுன்னு பீர்பல் அக்பருக்கு சம்மதம் தெரிவித்தார். கொஞ்ச நேரத்திலேயே அக்பர் ஒரு பெரிய படை வீரரோட அணியோடு காட்டை நோக்கி புறப்பட்டார். பீர்பலும் அக்பரும் ஒன்னாவே போனாங்க. காட்டுக்குள்ளே நுழைஞ்ச போது வீரர்கள் தார தப்பட்ட உறக்க ஒழிச்சு காடே அதிர வச்சாங்க. அந்த சத்தத்தை கேட்ட காட்டு மிருகங்கள் மிரண்டு அங்கும் இங்கும் சிதறி ஓட ஆரம்பிச்சது. அக்பரும் மற்றவர்களும் அதை துரத்தி கொண்டு போனாங்க. திடீரென ஒரு புலி புதரிலிருந்து சீறி பாய்ந்து அவங்க மேலே வந்தது. தாரத்தப்பட்டை ஒலியோட எரிச்சல் அடைந்த புலி மேலே பாய நினைச்சது. அக்பர் தன் கையில் இருந்த ஈட்டியை மேலே எரிஞ்சாரு. பயங்கரமாக உருமிக்கொண்டே புலி மண்ணில் சாய்ந்து இறந்து போச்சு. புலி இறந்து விட்டதால் அக்பர் ரொம்ப உற்சாகத்தோடு கையை உயர்த்தி கூச்சல் போட்டு சுற்றி இருந்த வீரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தாங்க. அன்னைக்கு மாலை அக்பர் மற்றொரு புலியையும் தன்னோட வீரத்துடன் வேட்டையாடி கொன்றார். அதுக்கப்புறம் எல்லாரும் ஓய்வு எடுக்க கிளம்பிட்டாங்க. அக்பர் தனியாக பீர்பலோட உட்கார்ந்து உரையாட ஆரம்பித்தார். மாலை நேரம் வந்தது. பகல் முழுவதும் வானில் பறந்து திரிந்த பறவைகள் அவங்களோட கூட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. அவற்றின் இனிமையான குரல்கள் இருவரும் கேட்டு ரசித்து கொண்டிருந்தாங்க. அங்கே ரெண்டு பேரும் உட்கார்ந்திருந்த இடத்தில் அருகில் இருந்த ஒரு மரத்தில் இரண்டு ஆந்தைகள் பறந்து வந்து உட்கார்ந்திருந்தது. அவற்றின் ஒலியை வெகு நேரம் உன்னிப்பாக அக்பர் கவனிச்சார். இந்த ஆந்தைகளின் மொழி நமக்கு புரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு பீர்பலை பார்த்து சொன்னார். பிரபு, அவற்றின் மொழி எனக்கு தெரியுமே அப்படின்னு பீர்பல் ரொம்ப உற்சாகமாக சொன்னார். அப்படியா? அப்போ ஏன் சும்மா இருக்கிற? அது ரெண்டும் என்ன பேசுதுன்னு கேட்டு அதை உடனே எனக்கு சொல்லுன்னு சொன்னார். அதை கேட்ட பீர்பல், அந்த ரெண்டு ஆந்தைகளும் ஒன்று மணப்பெண்ணோட தந்தை, இன்னொரு ஆந்தை மாப்பிள்ளையோட தந்தை. அந்த மாப்பிள்ளையோட தந்தை மிருகங்களே இல்லாத 40 காடுகள் சீர்வரிசையாக தரணும்னு கேட்குது. பெண்ணோட தந்தை தன்னால் 20 காடுகள் மட்டும் தர முடியும்னு சொல்லுது. தொடர்ந்து பெண்ணின் தந்தையான அந்த ஆந்தை மேலும் தனக்கு 6 வார காலம் அவகாசம் கொடுத்தா 20 காடுகள் ஏற்பாடு செய்ய முடியும்னு சொல்லுது. இது என்ன ஒளரல்? மிருகங்களே இல்லாத காடுகள் அதற்கு எங்கிருந்து கிடைக்கும்? 20 காடுகள் தருவதா? அது எப்படி ஒப்புக்கொள்ளுச்சு அப்படின்னு அக்பர் பீர்பலை பார்த்து ஆச்சரியமாக கேட்டார். அது ஒன்றும் ஒளரலை ராஜா, சரியாக தான் சொல்லுது. நீங்கள் இருக்கும் தைரியத்தில் தான் அது அப்படி பேசுதுன்னு நினைக்கிறேன். சரிதான், ஆந்தை தான் உளருதுன்னு பார்த்தா நீ உளருகிறாயே அப்படின்னு பீர்பலை பார்த்து கேட்டாரு. நானும் உளரல, அந்த ஆந்தையும் உளரல ராஜா. நீங்க ஒரு முறை வேட்டையாடி வந்தாலே காட்டில் இருக்க எல்லா மிருகங்களும் கொல்லப்படுது.
அதுபோல இதுவரை நீங்கள் 20 மிருகங்களே இல்லாமல் செஞ்சிட்டீங்க. இன்னும் அடுத்த 6 நீங்கள் எப்படியாவது 20 வேட்டையாடினீங்கன்னா மீதியுள்ள 20 காடுகளும் காலியாயிடும். அந்த தைரியத்தில் தான் அந்த ஆந்தை அப்படி பேசுதுன்னு நினைக்கிறேன்னு பீர்பல் ரொம்ப தைரியமாக அக்பரை பார்த்து சொன்னார். பளீர்னு முகத்தில் அரைஞ்சது போல இருந்த பீர்பலின் விளக்கம் அக்பரை ரொம்பவே மௌனமாக்கி விட்டது. தன் சைகைக்கு முதன்முறையாக வெட்கி தலைகுனிந்தார் அக்பர். பீர்பல், என் கண்களை நீ திறந்துட்ட. என்னுடைய மகிழ்ச்சிக்காக வாழும் மிருகங்களை கொன்று குவிப்பது ஈனமான செயல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்று முதல் வேட்டையாடுவதை நான் நிறுத்திவிட போகிறேன்னு சொன்னார். பீர்பலுக்கு தன் செவிகளையே நம்ப முடியலை. இத்தனை எளிதாக அக்பரின் மனம் மாறும் என்று அவர் நினைக்கலை. நான் இப்போ சொன்னதை கேட்டு அந்த ஆந்தை என்ன சொல்லுதுன்னு அக்பர் பீர்பலை பார்த்து கேட்டார். சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டதுனால இனி என்னால் மிருகங்கள் அற்ற காடுகள் வரதட்சணையாக கொடுக்கவே முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடுச்சுன்னு சொன்னார். அதை கேட்ட அக்பர் பலமாக சிரித்தார். இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். Thank you.